சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பால் பண்ண பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூராஜ். என்னையோட மெனு பார்த்தீங்கன்னா எல்லோ ரை, அதாவது எள்ளு சாதம், அப்புறம் கேரட் கீர், அப்புறம் ஸ்வீட் காராமணி சுண்டல். இன்றைக்கி எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ கேரட் கீர் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, வேக வச்ச கேரட் ஒரு கப் எடுத்திருக்கேன், அப்புறம் ஒரு 12 பாதாம் நான் எடுத்திருக்கேன், அதை தோல் உரித்து எடுத்திருக்கேன். அதை வந்து நைட்டு வந்து தண்ணி விட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் போட்டிங்கன்னா மார்னிங் அதை எடுத்து நம்ம தோல் வந்து எடுக்கலாம். அதுக்கப்புறம் தாளிப்புக்கு நெய் விட்டு தாளிக்க போகிறோம். கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தூள் நம்ம தூவிண்டுலாம். இப்போ இந்த பாதாம் நான் சொன்ன மாதிரி, அப்படி நீங்கள் முந்திர நாள் நைட்டே நீங்கள் ஊற வைக்கலைன்னா கொஞ்சம் ஹாட் வாட்டரில் அதை கொஞ்சம் மூழ்கிற மாதிரி விட்டுடுங்க. விட்டுட்டு ஒரு 15-20 minutes அது கழித்து அப்புறம் அந்த தோலை நம்ம எடுத்துடலாம். இது வந்து ஒரு விசில் விட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. கேரட் கொண்டு மசிய வெந்திருந்தால் ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இப்போ கேரட்டையும் பாதாமையும் நான் போட்டு இப்போ பால் விட்டு அதை நான் வந்து அரைச்சி நான் எடுத்துக்க போகிறேன். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பால் தான் விடணும், தண்ணி காரணத்தை கொண்டும் விடக்கூடாது. அப்போ தான் கீர் வந்து ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இதை சட்டுன்னு செஞ்சிடலாம், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ பாருங்கள், பால் விட்டு நான் பாதாமையும் கேரட்டையும் நான் அரைச்சி எடுத்திருக்கேன். நல்ல மையை அரைச்சிட்டிங்கன்னா பாதாம் வேகிறதுக்கு உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டும் உங்களுக்கு அத்தனை நல்லா கொடுக்கும். இல்லாட்டி கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும். கேரட்டும் கொஞ்சம் மசஞ்சிருத்துனா ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதில் எல்லாம் நல்லா பால் விட்டுக்கலாம். நம்ம பால் விட்டு தான் இதை வந்து வேக வைக்கணும். இது 10-15 minutes நல்லா கொதிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் கொடுக்கும். இந்த பாதாம் அப்புறம் கேரட்டும் என்ன நல்லா கொஞ்சம் நல்லா வெந்துடும். பாலில் மிக்ஸாக உங்களுக்கு நல்லா அதில் நல்லா ப்ளெண்ட் ஆகிட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து 10-15 minutes நல்லா நம்ம வந்து கொதிக்க விடலாம். உங்களுக்கு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிச்சிருத்து கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ வந்து 1/2 liter பாலுக்கு நான் 1/4 cup வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன் நான். இதே தான் நீங்கள் அப்படியே ரேஷியோ இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். 1 லிட்டருக்கு 1/2 cup நீங்கள் சுகர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ சைட்லலாம் பாலாட விட்டு வருது பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். குங்குமம் பூ நம்ம போடாமையே அந்த கலர் நமக்கு வந்து கிடச்சிரும், ஏன்னா கேரட் கலர் இல்லையா. ஸோ அந்த கலர் நமக்கு கிடச்சிரும். இப்போ வந்து இந்த மில்கில் கொஞ்சம் அந்த கெட்டித்தன்மை நமக்கு தெரியும், பாதாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறதுனால. இப்போ வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தாளிப்பு நம்ம சேர்த்துக்கலாம். நெய் விட்டு நம்ம கொஞ்சமாக ரைசனும், அப்புறம் நான் பாதாம் போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முந்திரி பருப்பு போட்டு நீங்கள் சேர்த்துட்டுலாம். அதில் வந்து கொஞ்சம் ஏலக்காய் பொடி நான் தூவுகிறேன். இதில் நீங்கள் அந்த சாரப்பருப்பு கூட நீங்கள் சேர்த்துட்டுறலாம். பாயசத்தில் போடுறதுக்கு தான் அந்த சாரப்பருப்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த கேரட் கீர்ஸ் ரெடி ஆகிடுது. இது நைட்டு குடிக்கிறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும், பாதாம் மில்க் மாதிரி அத்தனை ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்த்தியான கீர். இது ஒரு நாள் நீங்கள் நவராத்திரி ஸ்பெஷலாக வச்சுட்டுறலாம் நெய்வேத்தியத்துக்கு. அப்புறம் எள்ளு சாதம் இப்போ நம்ம பார்க்கலாம். எள்ளு சாதத்துக்கு ஃபஸ்ட்டு எள்ளு பொடி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ என்னென்ன தேவையான பொருட்கள்னு சொல்கிறேன் பாருங்கள். கடலைப்பருப்பும் உளுந்து 1 பங்குன்னா 1/4 பங்கு தான் வந்து எள்ளு பொடி நீங்கள் எடுத்துட்டுறணும். காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு 4-5 மிளகு வந்து சேர்த்து நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து பொன்னிறமாக இது வந்து நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும். பொன்னிறமாக வறுத்ததுக்கு அப்புறமா எள்ளு பொடி நீங்கள் எள்ளு சேர்த்துட்டுறணும். இப்போ பாருங்கள், நல்லா பொன்னிறமாக ஆயிடுத்து. இப்போ எள்ளு சேர்த்துடலாம். எள்ளு சேர்த்து கொஞ்ச நாள்லேயே அது வந்து வெடிக்க ஆரம்பிக்கும், அப்போ வந்து அது கரெக்டான பதம்தான். அது அப்புறம் நம்ம வந்து இப்போ வெடிக்குது, அதை தான் நான் உங்களுக்கு நான் அதில் சொல்லியிருக்கேன்.
இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பேன் சூட்லேயே அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வறுக்கிற அளவுக்கு வந்துடும். அது வந்து ஆற வச்சுட்டு இப்போது மிக்சி ஜாரில் இதை பொடிச்சு எடுத்துக்கலாம். பொடிச்சு எடுக்கும்போது கண்டிப்பாக பெருங்காயம் இப்போ சேர்த்துட்டுருங்க. சாதம் உதிரியாக நீங்கள் இந்த மாதிரி வடித்து எடுத்துட்டுருணும். அதுக்கப்புறம் எள்ளு பொடியும் இப்போ ரெடி ஆகிடுது. கொஞ்சம் நர நரன்னு இருந்ததுன்னா ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இப்போ நல்லெண்ணெய் விட்டு கடுகு நம்ம வந்து பொரிஞ்சுட்டு, நல்லெண்ணெய் தான் இந்த சாதத்துக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் உளுந்து, கடலைப்பருப்பு, அப்புறம் வேர்க்கடலை, தாளிப்புக்கு வந்து வரமிளகாய் ஒன்று எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை தேவையானாலும் கருவேப்பிலை, அப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு பொடி வந்து நம்ம எவ்வளோ வேணுமோ அதை வந்து நீங்கள் சேர்த்துட்டுலாம். எவ்வளோ குவான்டிட்டி ரைஸ் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பொடி சேர்த்துண்டு, நீங்கள் சாதம் மிக்ஸ் பண்ணி எடுத்தேன்னா உங்களுக்கு சாதம் ரெடி ஆகிடும். இது அப்படியே எனக்கு தாளிப்பு பண்ணுறச்சே ரொம்ப நல்லா அரோமா, அவ்வளோ நல்லா இருந்தது வாசனை. இதை மாதிரி பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் நீங்கள் கொடுக்கலாம். நோ கார்லிக் நோ ஆனியன் கான்செப்டில் இந்த மாதிரி எல்லாமே டே நவராத்திரி டேஸில் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த சமையல்லாம் நீங்கள் செய்யலாம். இதுக்கு முன்னாடி 2 டேஸ்னுடைய சமையல் நான் போட்டிருக்கேன். அதனுடைய டிஸ்கிரிப்ஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டு விடுறேன். பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. ஸோ டெய்லி நெய்வேத்தியத்துக்கு எந்த சுண்டல், அதுக்கப்புறம் என்ன ஸ்வீட் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு ஈஸியஸ்ட் வேலை சொல்லியிருக்கேன். இப்போ இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. பொடியும் சாதமும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தால் உங்களுக்கு எல்லோரே ரெடி ஆகிடும். அடுத்தது வந்து ஸ்வீட் காராமணி சுண்டல் தான். இது ஏன் ஸ்வீட் போட்டு பண்ணணும் அப்படின்றத நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோ நல்லா டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இப்போ வந்து காராமணி வந்து நான் கொஞ்சம் பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன் சின்ன குக்கரில். அப்புறம் நான் வந்து ஸ்வீட்டுக்கு வந்து ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா வெல்லத்தை நல்லா பொடி பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ தாளிப்புக்கு நான் இதெல்லாம் சேர்க்குறேன். எண்ணெய் விட்டுண்டு கடுகு போட்டு உளுந்து கடலைப்பருப்பு இந்த சுண்டலுக்கு நான் இதெல்லாம் சேர்க்குறேன். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக மாங்காய் பச்சடி சாப்பிட்ருக்கேன் இல்லையா, ஸோ அந்த ஒரு விதமான காரம், அதுக்கப்புறம் பார்த்தேன்னா அந்த ஸ்வீட் ரெண்டுமே சேர்த்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுக்கு. அதே மாதிரி இதுவும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வேர்க்கடலையும் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இது கிறிஸ்பாக. ஸோ எல்லாமே இப்போ போட்டாச்சு. தாளிப்புக்கு நான் வந்து பெருங்காயம் வேக வைக்கும்போதே நான் போட்டுட்டேன், அதனால் நான் இதில் சேர்க்கலை. இப்போ காராமணி போட்டு இப்போ இந்த ஸ்வீட் போட்டு பண்ணணும். இது பாகுலாம் நீங்கள் எடுக்க வேண்டாம், அப்படியே நீங்கள் பொடியாக நீங்கள் வந்து தூவி விட்டு இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்பவுமே சுண்டல் வந்து உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நாட்டு சர்க்கரையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா வெல்லமும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்தேன்னா ஸ்வீட் காராமணி சுண்டலும் ரெடியாகிடும். ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு தடவை இந்த சுண்டல் வகையை வந்து நீங்கள் நவராத்திரி அன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ தேவையான அளவு நான் தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்தால் இன்னமும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ தேங்க்யூ வெரி மச். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவுக்கு நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.